எல்லாருக்கும் வணக்கம். நான் மீரா மித்துன் பேசுகிறேன். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சுர்ஜித் 2 வயது குழந்தை வந்து குழியில் மாட்டிகிட்டு இருக்காங்க. 25 அடியிலிருந்து 70 அடிக்கு போய் இப்போது 80 அடியில் மாட்டிகிட்டு இருக்காங்க. 40 மணி நேரம் கடந்து இவ்வளோ பலம் அந்த குழந்தைக்கு இருக்கிறது அந்த கடவுள் அருளால் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடே வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கு. அந்த பலத்தால் தான் கடவுள் வந்து மொத்த சக்தியும் அந்த குழந்தைக்கு கொடுத்து இன்னும் வந்து போராடிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பாக ஒரு பெரிய சாதனையாளராக வருவாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் இப்பயே எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டாரு, 40 மணி நேரமாக போராடிட்டு இருக்காரு அவர் வாழ்க்கைக்காக. ஸோ இப்போது நான் பார்த்துட்டு இருக்கேன், அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் ரொம்ப துரிதமாக அதே இடத்துல இருந்து எல்லா வேலையும் நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி எம்பி ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, தொழில்நுட்பம் மிகுந்த தமிழ்நாட்டில் ஒரு குழந்தையை மீட்க இவ்வளோ போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆழ்துளை கிணற்றில் மாற்ற குழந்தைகளை மீட்கிறதுக்காக ஒரு புதிய கருவி வந்து வடிவமைக்கப்பட வேணும்னு மக்களவையில் ஒரு ஒப்புதல் தீர்மானம் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது. எல்லாரும் துரிதமாக வேலை செய்கிறாங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க, நானும் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நம்ம முதலமைச்சர் இந்த விஷயத்தில் ஏன் இன்னும் டைரக்டாக இறங்கி அந்த கருவியை எங்கேருந்தாவது அவுட் சோர்ஸ் பண்ணி இன்னும் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலங்கிறது தான் எனக்கு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இதே அந்த முதலமைச்சரோட வீட்லயோ இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ அவரோட குழந்தைய இருந்தால் என்னாலும் அவர் அந்த கருவியை வேற எங்கேயாச்சும் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கலாம், அந்த குழந்தைய அவர் மீட்டிருப்பாருன்னு எனக்கு தோணுது. நம்ம கிட்ட அந்த கருவி இல்லையா, உடனே அவங்க பார்த்துருக்க வேண்டிய விஷயம் அந்த கருவியை வேற எங்கேருந்து எங்கே எடுக்கணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் மற்ற அதிகாரிகள் பேசுனதையும் பார்த்தேன், தீயணைப்பு துறை வந்து தங்களோட உயிரை கொடுத்து வந்து அந்த வேலையை செஞ்சு அந்த குழந்தைய எடுக்க வந்து அவ்வளோ கடினமாக உழைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, தீயணைப்பு துறை படையினரும் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து நிறைய திறமையானவர்களை உள்ள போட்டு நிறைய ட்ரெயின் பண்ணியிருந்தா இந்த மாதிரி சங்கடமான விஷயங்கள் இருக்கும் போது அவங்கள இறக்குமதி செஞ்சு நம்ம கரெக்டாக அந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்க முடியணும்னு தோணுது. ஸோ நான் இங்கே சொல்ல வேண்டிய வர விஷயம் என்னன்னா, இந்த குழந்தைய எடுக்கிறதுக்கு தேவை கருவி. அந்த கருவியை முதலமைச்சர் வந்து வேற ஸ்டேட்ல பேசி வேற யார்கிட்ட இருந்தாவது அவுட் சோர்ஸ் பண்ணி அந்த கருவி என்ன மாதிரி கருவி வேணுமோ அந்த கருவியை உடனடியாக இறக்குமதி செஞ்சு அந்த குழந்தைய மீட் எடுக்கிறதா வந்து ஒரு புத்திசாலித்தனமான விஷயமா எனக்கு தோணுது. இப்பயாச்சும் முதலமைச்சர் டைரக்டா அந்த இஷ்யூல இறங்கி கரெக்டா சால்வ் பண்ணி சீக்கிரமா அந்த குழந்தைய வந்து எடுக்கணுங்கிறதா என்னோட பிரார்த்தனை. நான் வேண்டிக்கிறேன், சுர்ஜித் கண்டிப்பா வந்து இந்த தீபாவளி அணிக்கு ஒரு புது உயிரோட ஒரு புது லைஃபோட வெளியில வருவாரு. அவர் லைஃப்ல நல்லா இருப்பாரு. அந்த குழந்தைக்காக நானும் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க. இங்க நான் வந்து இதே ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா துரிதமா இந்த வேலை நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. நம்ம முதலமைச்சர் எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி பண்ணணுங்கிறது வந்து என்னோட ஒரு குறிக்கோள். அவர்கிட்ட நான் எடுத்து வைக்கிற ஒரு அறிக்கையும் கூட, நம்ம முதலமைச்சர் இந்த விஷயத்துல டைரக்டா இறங்கி செயல்பட்டு இருந்தா இன்னும் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கலாம், குழந்தை வெளியில வந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா குழந்தைய மீட்கிறது மட்டும் நம்மளோட ஒரே விஷயமா இருக்கக்கூடாது. அவரோட உறுப்புகள், அவரோட கால் கை எல்லாமே நம்ம அப்படியே அந்த குழந்தைய ரொம்ப கரெக்டா சேஃபா எடுக்கணுங்கிற விஷயமும் இருக்கு. அதை சேஃபா எடுக்கணும்னா எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துருக்கணும். நான் பார்த்த விஷயத்துல ஜோதிமணி மேமும் சொன்னது என்னன்னா, ஒரு கரெக்டான கருவி இருந்திருந்தா எல்லாரும் எடுத்துக்கலாம், அந்த கருவி நம்ம கிட்ட இல்ல. நம்ம முதலமைச்சர் வந்து மத்த ஸ்டேட்ல பேசிருக்கலாம், மத்த முதலமைச்சர் கிட்ட பேசிருக்கலாம், இல்ல அந்த கருவி நம்ம கிட்ட இல்லைன்னா வேற எங்க அந்த கருவி இருக்கோ அந்த கருவியை அவுட் சோர்ஸ் பண்ணி இறக்குமதி பண்ணி எல்லாரும் அந்த குழந்தைய மீட் எடுத்துக்கலாம்னா எனக்கு தோணுது. வணக்கம். 2 வயது குழந்தை சுர்ஜித் நிச்சயமாக மீட்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறேன். மிகவும் வேதனையான நிகழ்வு, நிச்சயமாக அந்த குழந்தை மீட்கப்பட வேண்டும். அந்த ஒரு நல்ல செய்திக்காக அனைவருடன் சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன், நம்பிக்கையோடு இருப்போம். திருச்சியில் சுஜித்துங்கிற 2 வயசு குழந்தை மறுபடியும் போர்வெல், எத்தனை வருஷம் தான் நம்ம திரும்ப திரும்ப போர்வெல்ல இந்த மாதிரி குழந்தைகள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டே இருக்க போகிறோன்னு தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங்கான லாஸ் வேணும், கண்டிப்பாக இம்மீடியட்டாக அந்த போர்வெல்கள் க்ளோஸ் பண்ணப்படணும். எங்கெங்கே இருக்கோ ஃபஸ்ட் இப்போ இருக்கிறத தேடி அவங்க க்ளோஸ் பண்ணணும்.
அண்ட் வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். இது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். அண்ட் அந்த குழந்தை மறுபடியும் சந்தோஷமாக அவங்க அம்மா கையில் சிரிச்சிட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்க்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் அப்டேட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய விவரங்களை தெரிந்து கொள்ள மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.